விரைவு செய்திகள். சீபா ஆதித்தனாரின் 117th பிறந்தநாள் விழா இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் இதழியலின் முன்னோர் சீபா ஆதித்தனார் என்றும், அறம் பிறழாது செய்தி வெளியிடுவதே அவரை போற்றும் செயலாகும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மூபி சாமிநாதன், கீதா ஜீவன், சேகர்பாபு ஆகியோர் ஆதித்தனார் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்வதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகரணம் அருள்மிகு பிரகதாம்பாள் திருக்கோவிலில் ஒருகால பூஜை திட்டம் மற்றும் கோவில் திருப்பணிகள் குறித்து நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களின் சொத்துக்களை மீட்கும் பணிகளை தமிழக அரசு சிறப்பாக செயலாற்றி வருகிறது என்று கூறினார். மேலும் பிரகதாம்பாள் திருக்கோவில்களுக்கு உபயம் செய்ய விரும்புவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நாட்டின் 75th சுதந்திர தினத்தையொட்டி புலிகளுக்கான இந்தியா என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தொடங்கி வைத்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தியாகராஜா மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் அவர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். காடுகள் வன விலங்குகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட அந்த சைக்கிள் பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் வனத்துறையினர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு ஆகிய திட்டங்கள் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 142.38 கோடி அதிகமான ரூபாய் மதிப்பீட்டில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரன் பானுரெட்டி கூறியுள்ளார். மாவட்டத்தில் இந்த இரு திட்டங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுவதில் 3 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு காப்பீடு அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் இத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை வெளியிட்ட அவர், இதில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் உலக சுற்றுலா தினம் உதகமண்டலத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சமூக வளர்ச்சிக்கு சுற்றுலா என்ற தலைப்பில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதத்தில் இன்றைய தினம் சிறப்பிக்கப்பட்டது. அதற்காக உதகமண்டல படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு படகு போட்டி நடத்தப்பட்டது. மேலும் மத்திய அரசு போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய உணவு தானிய கண்காட்சி அங்கு நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மண்டல மேலாளர் வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.